விபி டேஸ் உங்ககிட்ட நான் சொன்ன மாதிரி டோப் செட் வந்து டெலிவரி ஆரம்பிச்சிட்டோம். ஒரு செட்டில் 6 டோப் இருக்கும் பாருங்க. இது மாதிரி ஒவ்வொரு சைஸில் வருது, அதோடைய மேட்சிங் லிட்டு கூட. யூ ஹவ் டன் இட். நீங்கள் செட்டாக தான் வாங்கணும்னு இல்லை, தனித்தனியாக கூட வாங்கலாம். கிட்டத்தட்ட மார்க்கெட்டில் இருக்கிறத விட டபுள் த திக்னஸ். இது எல்லாமே ட்ரைப்ளை. நான் என் கிச்சனில் எப்படி இருக்கணும்னு ஆசைப்பட்டிருக்கணும் அது மாதிரி மேனுஃபேக்சர் பண்ணியிருக்கோம். மெயினாக இண்டக்ஷன் ரேஞ்சில் குக் பண்ணுறவங்களுக்கு அப்ராட்ல இருக்கிறவங்கலாம் கேட்டது வந்து இந்த ஃப்ளாட் பாட்டம் கடாய். இதே ஃப்ளாட் பாட்டம் கடாய் ரெண்டு சைஸில், எப்படி இந்த ரவுண்ட் பாட்டம் கடாய் இருக்கோ அதே ரெண்டு சைஸில் இதை பண்ணியிருக்கோம். இதை நீங்கள் ப்ரொசஸ் பண்ணுறது 2 வருஷத்துக்கு 3 வருஷத்துக்கு இல்லை. இந்த கடாய் எல்லாம் எனக்கு தெரிஞ்சு நீங்கள் வந்து ஒரு ஜென்ரேஷன் டு ஜென்ரேஷன் நீங்கள் ஹேண்ட் ஓவர் பண்ணிட்டு போகிற மாதிரி இருக்கும். ஸோ தட் இஸ் மை ப்ராமிஸ் டு யூ. ஸோ இந்த கடாயை உங்களுக்காக நம்ம ரிலீஸ் பண்ணியிருக்கோம். ஃப்ளாட் பாட்டம் கடாய் ரெண்டு சைஸ்லேயும் வந்திருக்கு. இதையும் வாங்குங்க, சமைங்க, ஜமாயங்க. ஹலோ, வெல்கம் டு வெங்கடேஷ் பட்சி இதயம்தோட சமையல், பிரசன்டட் பை இதயம் ஆயில். பிரீத்தி, பாரிஷ் சுகர், பாரிஷ் அவுட் சைட், நம்பிக்கை இன்சைட். நான் என்னென்னமோ வித்தை காட்டுறேன், அதை பண்ணுறேன், இதை பண்ணுறேன் சொல்லி பண்ணேன். ஆனால் கடைசியில் நீங்கள் கேட்கறது வந்து கோபி 65 இல்லையா, பிரியாணி இல்லையான்னு கேட்குறீங்க. நான் அதான் வந்து கடைசியில் நீங்கள் கேட்கறது. ஸோ இன்றைக்கி நான் ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு பிரியாணி சாப்பிட்டேன். சரி, அதை வந்து உங்களுக்கு செஞ்சு காட்டணும்னு ரொம்ப ஆசைப்பட்டேன். இது வந்து இந்த காய், பலாக்காய், பலாப்பழத்தில் காய், பேபி இந்த பலாப்பழத்தில் சின்னது. இதோ இங்கே இருக்கு பாருங்கள், இவன் தான். இவனை ஹிந்தியில் கட்டல் அப்படின்வாங்க. ஸோ இவனை தோல் எடுத்து உள்ளே இருக்கிறது வந்து இதில் வந்து விதையெல்லாம் வந்து இன்னும் ஃபார்மேட்டிவ் வியர்ஸாக தான் இருக்கும், சின்ன சின்னதாக இருக்கும், ரொம்ப சக்குலன்ட் ஜூஸியாக இருக்கும். இதை தோல் எடுத்துகிட்டு நடுவில் இருக்கிற பாட்டோட சேர்த்து சின்ன சின்ன க்யூப்ஸாக வெட்டி நான் இங்கே மஞ்சத்தூள் போட்டு கொஞ்சோண்டு உப்பு போட்டு வேக வச்சு வச்சுருக்கேன். இது வந்து கிட்டத்தட்ட 60% குக்ட். குக்கரில் வேக வச்சா 2 விசில் வச்சா போதும், இது மாதிரி குக் ஆகிடும். இது மாதிரி வெட்டிட்டு தண்ணியில் கொஞ்சோண்டு மஞ்சள் தூள், கொஞ்சோண்டு உப்பு போட்டு 2 விசில் வச்சுருங்க குக்கரில். இது மாதிரி வந்துடும். இதை வச்சு ஒரு பிரியாணி, இது வந்து நான்வெஜ் பிரியாணிக்கு ஈக்குவலாக இருக்கிற டேஸ்ட். நான் நான்வெஜ் பிரியாணி சாப்பிட்டதில்லை, பட் சாப்பிட்றவங்க சொல்கிறது வந்து இது வந்து அந்த நான்வெஜ் மட்டன் பிரியாணிக்கு ஈக்குவலாக இருக்கிற டேஸ்ட் கொடுக்குற ஒரு வெஜிடபிள் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த ஜாக் ஃப்ரூட் வந்து இட்ஸ் அ வெரி சூயி வெஜிடபிள், அதாவது பாடி இருக்கிற வெஜிடபிள், நல்லா கடித்து சாப்பிட்லாம் அந்த மாதிரி ஒரு வெஜிடபிள். ஸோ இதில் இது வந்து பிரியாணிக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இதை வச்சு ஒரு பிரியாணி பண்ண போகிறோம். அதையும் நம்ம விபி டேஸ் டோப், இந்த டோப்பில் பண்ண போகிறோம். இந்த டோப் வந்து இந்த மாதிரி ஹெவி பாட்டம் பாத்திரம்லாம் வந்து பிரியாணி நல்லா நிறைய குழம்பு பண்ணுறது அந்த மாதிரி இதுக்கெல்லாம் வந்து ரொம்ப நல்ல ஒரு கண்டியூசிவ் என்ன சொல்கிறது கிச்சன் யூட்டென்சில். ஸோ அந்த டோப்பில் நான் பண்ண போகிறேன். ஸோ எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். முதல்ல அடுப்பை பற்ற வச்சுங்க. இங்கே நான் இன்னொரு டோப், நம்ம டோப் வந்து 6 சைஸில் வரும் இல்லைங்களா, இது இருக்கிற பெருசு, இது 2வது சைஸ். இந்த பாத்திரத்தில் நான் இங்கே பிரீத்தி இண்டக்ஷன் ரேஞ்சில் ஒரு 2 லிட்டர் தண்ணி இந்த பாத்திரத்தில் கொட்டி இதை கொதிக்க வச்சுருக்கேன். இது எதுக்குன்னா ரைஸை வந்து ஹாஃப் பாயில் பண்ணுறதுக்கு. இங்கே பாஸ்மதி ரைஸ் ஒரு 350 கிராம் பாஸ்மதி ரைஸை தண்ணியில் ஊற வச்சுருக்கேன், ஒரு 15 நிமிஷம் தண்ணியில் ஊற வச்சுருக்கேன். இந்த பாஸ்மதி ரைஸை இந்த தண்ணி கொதித்த பிறகு இந்த ரைஸ் அதில் கொட்டி அரை வேக்காடு, அதாவது 50% குக் பண்ணி எடுத்துகிட்டு போகிறேன். மிச்சத்தை இதில் கொட்டிட்டு இதில் தம் குக்கிங் பண்ண போகிறோம். ஸோ அதனால் 50% குக் பண்ணுறதுக்காக இங்கே தண்ணியை ஊற வச்சுருக்கேன், தண்ணியை கொதிக்க வச்சுருக்கேன். ஓகேங்களா. இப்போது இந்த பாத்திரத்தில் ஒரு 150 ml 100-150 ml நெய் நெய்யை ஊற்றுங்க, அது சூடாகட்டும். அது சூடாகிற சமயத்தில் ஒரு 2 பிரிஞ்சி இலை, ஒரு 2 துண்டு பட்டை, ஒரு 4 ஏலக்காய், ஒரு 4 கிராம்பு அவனுங்களை போட்டு இந்த ஆயில் இந்த நெய்யில் ஃப்ளேவர் ஏற்றுறோம். இந்த நெய் வந்து போடுற வெஜிடபிள்லேருந்து ரைஸ்லேருந்து எல்லாத்துக்கூட இது மிக்ஸ் ஆக போகுது. ஸோ அந்த நெய்யை வந்து நம்ம ஃப்ளேவர் ஏற்றுறோம். எப்படி ஏற்றுறோம், ஏலக்காய் பட்டை லவங்கம் போட்டு அந்த பேலீஃபை போட்டு அந்த நெய்யோட ஃப்ளேவர் மாறிடும். அந்த ஃப்ளேவர் இதில் இறங்கின உடனே இங்கே 2 வெங்காயம் இல்லை 3 வெங்காயம் நான் ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன். முதலே சொன்ன மாதிரி வெங்காயம் நெய் கூட சேர்ந்தோடனே தக்க 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 தக்கா விளாடுவான். இதெல்லாம் 3 மாதத்துக்கு ஒரு தான் செஞ்சு சாப்பிடணும் சொல்லிட்டேன். சும்மா சும்மா செஞ்சு சாப்பிட்டீங்கன்னா கோவம் வரும். ஒன்ஸ் இன் 2 மந்த்ஸ் ஆர் 3 மந்த்ஸ் ஒன்லி பிரியாணி. ஓகே ஓகே. இந்த வெங்காயம் வந்து நல்லா சக்குலண்ட்டாக ஜூஸியாக குக் ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் ஒரு நல்ல பிரியாணிக்கு மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் 2 விஷயங்க. ஒன்று, இஞ்சி பூண்டு விழுது. 2வது, கொத்தமல்லி புதினா. இது 2மே தான் மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் ஒரு பிரியாணியுடைய டேஸ்ட் டிட்டர்மைன் பண்ணுறது.
எல்லாரும் பண்ற அந்த வா அந்த பிரியாணி பயங்கரமா இருக்குப்பா அப்படின்னு சொல்றதுக்கு காரணம் ஒன் எக்ஸ்ட்ரா போர்ஷன் ஆஃப் ஜிஞ்சா கார்லிக் பேஸ்ட். நம்ம போடுறதை விட ஒரு பத்து மற்ற டிஷ்ஷுக்கு போடுறத விட ஒரு 10-20% ஜாஸ்தி இஞ்சி பூண்டு விழுதுன்னா பிரியாணி ஃப்ளேவர் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இந்த வெங்காயம் இது மாதிரி குக் ஆனோடனே இங்கே இஞ்சி பூண்டு மிக்ஸ் பண்ண விழுது இங்கே இருக்குது. 1 டேபிள் ஸ்பூன் திக்கான ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், இஞ்சி பூண்டு விழுது நல்லா திக்காக இருக்கிறது, 2 டேபிள் ஸ்பூன் மலை மாதிரி போட்டிருக்கேன். அதாவது 2 டேபிள் ஸ்பூன்னா கண்டிப்பாக 50 கிராம் இருக்கும். மொட்டையாக எடுத்தீங்கன்னா 20 கிராம் ஒரு டேபிள் ஸ்பூனு. நான் நல்ல திக்காக மேலே கோபுரம் மாதிரி எடுத்துருக்கேன், அதனால 25 கிராம் வச்சுங்க. 50 கிராம் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் நான் போட்டிருக்கேன். இந்த டோப்பில் என்ன அட்வான்டேஜ்னா இது எவ்வளோ டீப் பாட்டம் பாருங்கள். இது வரைக்கும் இருக்குது இஞ்சி பூண்டு போட்ட உடனே அப்படியே தெரிக்கும் வெளியில், அது எதுவுமே ஆகாமல் இந்த பாத்திரத்துக்குள்ளேயே அடங்கிடுச்சு எல்லாமே. கையில் படாமல் வெளியிலலாம் தெரிக்காமல் இந்த பாத்திரத்துக்குள்ளேயே அந்த இஞ்சி பூண்டு குக்கார நேரத்தில் அது அடங்கிடுச்சு. ஸோ அதுதான் அட்வான்டேஜ். ஒரு திக் பாட்டம் பிளான் திக் பாட்டம் பேன் அது வந்து டீப்பாக இருந்ததுன்னா இந்த மாதிரி டோப்பாக இருந்ததுன்னா பிரியாணி மாதிரி டிஷ்ஷஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப சௌகரியமாக இருக்கும். இந்த இஞ்சி பூண்டு விழுது குக் ஆகிட்டு இருக்கிற சமயத்தில் இங்கே ஒரு 5 பச்சை மிளகா, 5 ஸ்லைஸ் பண்ணி வச்சுங்க இந்த பச்சை மிளகாவை இந்த ஸ்டேஜில் இதில் ஆட் பண்ணுங்கள். ஆட் பண்ணி இது மாதிரி ஒரு 2 பெரட்டுங்க. பெரட்டிட்டு இங்கே ஒரு 2 தக்காளி சாப் பண்ணி வச்சுருக்கேன், அந்த தக்காளி இதில் ஆட் பண்ணுறேன். நல்ல 2 பெரிய சைஸ் தக்காளி இந்த ஸ்டேஜில், 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் கோபுரம் மாதிரி காஷ்மீரி தேகிப்பிரிச்சு, 1 ஸ்பூன் கரம் மசாலா தூள், இந்த பிரியாணிக்கு தேவையான உப்பு போட்டுட்டு இவனுங்களை எல்லோரும் மிக்ஸ் பண்ணிவிட்டு மண்டை மேலே 200 ml தயிர், மஞ்சத்தூள் மிளகாத்தூள் கரம் மசாலா தூள் இது 3 போட்டுட்டு 200 ml தயிர் கலரை பாருங்கள் அக்கானே, அவ்வளோதான்யா. தயிரை போட்டு இவன் கொதி வர்றதுக்கு 1 நிமிஷம் ஆகும். அந்த சமயத்தில் இங்கே வேக வச்சு வச்சுருக்கிற நம்ம பலாப்பழம், பேபி பலாக்காய், பேபி பலாக்காய்னா பேபி ஜாக் ஃப்ரூட், அவனை போட்டு இது மாதிரி மிக்ஸ் பண்ணி நல்லா கிண்டி விட்டுட்டு அடி பிடிக்காமல் இருக்கிறதுக்கு இன்னொரு 2 டேபிள் ஸ்பூன் நெய்யை மண்டை மேலே கொட்டி 1 கை கொத்தமல்லி 1 கை புதினா போட்டுட்டு இவனை இது மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இவனை பாட்டுக்கு மீடியம் ஃப்ளேமில் கரெக்டாக 8-10 நிமிஷம் நம்ம டோப்பில் 8-10 மினிட்ஸ் லிட்டை மூடி மீடியம் ஃப்ளேம் வச்சு இவனை நல்லா வேக வைங்க. இது என்ன ஆகுனா இந்த மசாலா எல்லாம் வந்து இப்போது அந்த 1/2 பாயில்டு ஜாக் ஃப்ரூட் இருக்கு இல்லைங்களா அந்த பலாக்காய் அதில் இறங்கும். அது இறங்கி அந்த பலாக்காய் 60% குக்காக இருக்கிறது இப்போ ஃபுல்லாக குக் ஆகும். இது ஃபுல்லாக குக் ஆகட்டும், ஒரு 8-10 மினிட்ஸ் இது மீடியம் ஃப்ளேமில் அப்படியே குக் ஆகட்டும். இங்கே தண்ணி கொதிச்சிருச்சு, இந்த தண்ணியில் இங்கே ஊற வச்சிருக்கிற ரைஸ் நான் இப்போ இங்கே அதில் போடுறேன். ஒரு 300 கிராம் சாதம், அது கூட மிச்சம் இருக்கிற கொத்தமல்லி புதினா கப்பில் ஏதாவது காலி இருக்கா அதை கொஞ்சம் போடுங்க. அவன் கூட சாஃப்ரான் குங்குமப்பூ போட்டுட்டு அந்த ரைஸ் கூட மிக்ஸ் பண்ணி விட்ருங்க. இதில் வந்து ஒரு 2-3 ஃப்ளேவரிங் ஏஜென்ட் இருக்குது. ஒன்று இந்த தாழம்பூ தண்ணின்னு சொல்லுவாங்க, கேவடா பாணி அப்படின்வாங்க. இந்த தாழம்பூவுடைய ஃப்ளேவர் வந்து பிரியாணிக்கு, இந்த முகல் பிரியாணிக்கெல்லாம் இந்த லக்னோ சைட்லலாம் பண்ணும்போது அவதி குசைன் அந்த இதெல்லாம் வந்து இந்த தாழம்பூ தண்ணிலாம் நிறைய யூஸ் பண்ணுவாங்க கேவடா பாணின்னு சொல்லிட்டு. அது வந்து ரொம்ப ரொம்ப ஒரு ஃபென்டாஸ்டிக் ஃப்ளேவர் கொடுக்கும். அதே மாதிரி ரோஸ் வாட்டர், இந்த பன்னீர்னு சொல்லுவாங்க ரோஸ் வாட்டர். அப்புறமா இந்த ரோஸோடைய ட்ரைடு ரோஸ் இருக்கு இல்லைங்களா, இந்த பன்னீர் ரோஜாவுடைய ட்ரைடு இதழ்கள் அதை போடுவாங்க. கரம் மசாலாலாம் வந்து நிறைய இந்த பிளாக் காடமம் அந்த மாதிரி இருக்குது, அதெல்லாம் இப்போ பவுடர்லேயே வருது. பட் எக்ஸ்ட்ரா ஃப்ளேவர் சொல்கிறது இந்த 3-4 விஷயம் வந்து, ஒன்று சாஃப்ரான், ஒன்று கேவடா தண்ணி, ஒன்று வந்து ரோஸ் வாட்டர், இன்னொன்று வந்து இந்த ரோஜா இதழ்கள், ரோஜாவோட இதழ்கள். இதெல்லாம் வந்து ஆட் ஆன் ஃப்ளேவர்ஸ் கொடுக்கறதுக்கு ஒரு நல்ல ஒரு பிரியாணி.
இதில் ஏதாவது ஒரு ஃப்ளேவர் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லாஸ்ட்டாக தம் போடுறதுக்கு முன்னாடி ஒரு அரை ஸ்பூன் மேலே தெளிச்சுட்டு மூடிடுங்க. ஸோ அப்படி பண்ணிங்கன்னா ஓப்பன் பண்ணும்போது அந்த ஃப்ளேவர் ஆஃப் த பிரியாணி வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். வெறும் கொத்தமல்லி புதினா மட்டும் இல்லாமல் ஒரு ஆட் ஆன் ஃப்ளேவர் கிடைக்கும். இப்போ நான் இங்கே லுக் அண்ட் ஃபீலுக்காக ரைஸ் தண்ணியிலே வந்து நான் சாஃப்ரானை போட்டுட்டேன். நீங்கள் இந்த சாஃப்ரான் இப்போ நம்ம தண்ணியை ஃபுல்லாக வடிக்க போகிறோம், அந்த சாஃப்ரானோட ஆக்சுவல் ஃப்ளேவரில் அந்த தண்ணியில் போயிட போகுது, அந்த ரைஸில் ஒட்டின்னு மட்டும் தான் இருக்க போகுது. ஸோ நீங்கள் அதை வேஸ்ட்டு நினச்சிங்கன்னா அந்த ரைஸை வந்து ப்ளெயினாக குக் பண்ணிவிட்டு கொத்தமல்லி புதினா மட்டும் போட்டு குக் பண்ணிவிட்டு இந்த பிரியாணி மிக்சர்லேயே வந்து ஃபைனலாக சாஃப்ரானை மேலே தெளிச்சு விடலாம். ஸோ அந்த ஃபுல் சாஃப்ரானோட ஃப்ளேவர் சாஃப்ரானும் அதிலே இருக்கும். இங்கே நம்ம மசாலாவில் அந்த மசாலாக்கு தேவையான பிரியாணிக்கு தேவையான உப்பு நம்ம போட்டிருக்கோம். ஸோ ரைஸ் குக் ஆகும்போது ஒரு அரை ஸ்பூன் உப்பு, ரைஸுக்கு தேவையான உப்பு போட்டுங்க, மசாலாவில் அதுக்கு தேவையான உப்பு போட்டுங்க. இப்போ அதை பாருங்கள், இது பெரிய சைஸ் ஸ்டோப், இது செகண்ட் சைஸ் ஸ்டோப். இந்த செகண்ட் சைஸ் ஸ்டோப்பில் நான் முக்கால் வாசி தண்ணி ஊற்றி 300 கிராம் ரைஸ் போட்டிருக்கேன். அப்போ கூட தண்ணி பாயிலாக வெளியில் வரல, அது ஹீட்டெல்லாம் உள்ளே ரீட்டன் ஆகி உள்ளே குக் ஆகிட்டுருக்கு. ரைஸ் வந்து முக்கால் வேக்காடு வந்துருச்சு. இண்டக்ஷன் ரேஞ்ச் ஆஃப் பண்ணிட்டேன். ஆஃப் பண்ணிவிட்டு இதை ஸ்ட்ரெயின் பண்ணுறேன். அவ்வளோதான். ஸ்ட்ரெயின் பண்ணிவிட்டு இங்கே பை திஸ் டைம் இந்த மசாலா பாருங்கள், டடடா இவனை என்னென்ன சொல்கிறது அவுட்ரா கஜகல்பியா. திஸ் பகர் இஸ் பாய்லிங் ஹாட் பகர். அவ்வளோதாங்க, இந்த ரைஸை தூக்குறோம், இவன் மண்டையில் கொட்டுறோம். இது மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணுறோம். இவன் மண்டை மேலே நான் முதல்ல சொன்னேன் தெரியுமா, தாழம்பு தண்ணி இதை பாருங்கள் இவ்வளோ தான் போடணும். ஒரு டேபிள் ஸ்பூனில் பாதி டேபிள் ஸ்பூன் எடுத்துருக்கேன். அங்கங்கே 1, 2, 3, 4, 5 ஒரு 10 சொட்டு அவ்வளோதான். ஓட்டுட்டு அம்மாவது இருக்கான் பாருங்கள், தூக்கி சைடில் வச்சு ஒரு கடாய் இது மாதிரி வச்சு ஒரு ஃப்ளாட் கடாய் அதில் இந்த பாத்திரத்தை மேலே வைக்கிறோம். இவனோட மூடி எடுத்து சீல் பண்ணுறோம். இங்கே இந்த வடிகட்டின தண்ணி இருக்கு இல்லைங்களா, இந்த தண்ணியோடு தூக்கி இவன் மண்டை மேலே வைக்கிறோம். சிந்து கேஸை ஸ்லோ பண்ணிவிடுங்க. பண்ணிட்டீங்கன்னா கரெக்டாக 15-20 நிமிஷம் இது மேலே தண்ணி சுடு தண்ணி இருக்குது, கீழே வந்து தவா இருக்குது, நடுவில் நம்ம டோப்பில் பிரியாணி குக் ஆகிட்டுருக்கு, வெஜிடபிள் ஃபுல்லாக குக் ஆகிடுச்சு, ரைஸ் 60% குக் ஆகிடுச்சு, நம்ம ஊட்டி வேலை வச்சுருக்கோம், போட்டு இதை மூடி வச்சுருக்கோம். 15-20 நிமிஷம் கரெக்டாக உங்கள் டைம் பார்த்துங்க. மீடியம் ஃப்ளேம், ஹையில் வைக்காதீங்க. உங்கள் டொமஸ்டிக் ஃப்ளேமில் பெரிய பர்னரில் மீடியமில் வைங்க, ஹையும் இல்லை லோவும் இல்லை நடுவில் நடுவில் வைங்க. 15-20 மினிட்ஸ் இது மாதிரி தம் குக்கிங் ஆகட்டும், அதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி பார்ப்போம். இப்போது கிட்டத்தட்ட 15-20 மினிட்ஸ் நம்ம வந்து இந்த சூடான பாத்திரத்தை வச்சு அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணிட்டோம். இந்த பிரியாணி இப்போது ரெடி ஆகிருக்கணும். இப்போது ஒரு நல்ல ஒரு பிரியாணி பண்ணும்போது பிரேக்கிங் த பிரியாணி இஸ் எ ரிச்சுவல், அதாவது உடைக்கிறதுன்னு அது ஒரு ஆர்ட். அதை உடச்சி அது உதுர விழணும். அது ஒழுங்காக வந்ததுன்னா அது மாதிரி ஓப்பன் பண்ணி உடச்சி ஊற்றலாம். ஒழுங்காக வராமல் குழஞ்சி போச்சுன்னா அது மாதிரி அந்த பிரேக்கிங்லாம் பண்ண முடியாது. இப்போ எப்படி வந்துட்டுன்னு பார்ப்போம். இந்த அரிசியெல்லாம் ஒவ்வொன்றும் இட் இஸ் ஸ்டாண்டிங் இண்டிவிஜுவலி, திஸ் இஸ் கால் பிரேக்கிங் த பிரியாணி. இந்த சைட்லேருந்து அடியில் இருக்கிற மசாலாவை அப்படி உடச்சி மேலே பெரட்டி போடுறது. ஸோ இந்த உதுர் உதுர் உதுரா இட் ஹேஸ் டு கம். இந்த ரைஸ் தனியாக இந்த மசாலா வந்து ஒட்டிக்கிட்டு ஆ பியூட்டிஃபுல். இது பார்க்கும்போது எனக்கு, நான் வந்து சாப்பிட்டதில்லை ஆனால் நிறைய சமைச்சிருக்கேன் மட்டன் பிரியாணி. இந்த மட்டன் பிரியாணிக்கும் இதுக்கும் வித்தியாசமே இல்லைங்க, அதே மாதிரி தான் இருக்கு. ஆஹா, அந்த கேவ்னா வாட்டர்
அந்த தாழம்போட தண்ணி நம்ம போட்டோம் இல்லைங்களா, அது அந்த புதினா கொத்தமல்லி இதெல்லாம் சேர்ந்து அந்த இஞ்சி பூண்டு விழுது எக்ஸ்ட்ரா இதெல்லாம் சேர்ந்து இட் இஸ் கிவன் அ எக்ஸலண்ட் ஃப்ளேவர். முழு வீடு மணக்கிற மாதிரி அந்த நெய்யில் குக் ஆன அந்த இன்க்ரீடியன்ஸ் ஒரு ஃபென்டாஸ்டிக் உதிரி உதிரியாக தனித்தனியாக அரிசியாக தானாதானமாக குக் ஆகிருக்கிற அரிசியில் ஒரு ஃபென்டாஸ்டிக் பேபி ஜாக் ஃப்ரூட் பிரியாணி உங்களுக்காக இதே தொடர் சமையலில் செஞ்சு பாருங்கள். பிரியாணி லவர்ஸ் உங்களுக்கு தான் சாப்பிடே.